Good morning, students. Today we are going to study first lesson, Unit 1, Laws of Motion. Introduction. Mechanics is the branch of physics that deals with the effect of force on bodies. Or body mele force act pannumbodhu adhil enna changes nadakkadha patti padikkiradha mechanics. Ippo idhil paathina ball mele force act pandrala enna ella changes irukku. Idhe maari endha body a irundhala adhila force act pannumbodhu nadakkudiya changes. Next, this mechanics can be classified into two categories, classified as statics and dynamics. Again, dynamics can be classified into kinematics and kinetics. First one, statics. State means at rest. It deals with the bodies which are at rest under the action of forces. Body rest la irukku, rest la irukkura body la force act pannumbodhu enna changes nadakkum. F1, F2 are two forces. One force act downward and one force act upward. இதே மாதிரி எந்த ஃபோர்ஸ் இருந்தாலும் ரெஸ்ட்ல இருக்க பாடியில் ஃபோர்ஸ் ஆக்ட் பண்ணும்போது அது நடக்கக்கூடிய சேஞ்சஸை பற்றி படிக்கிறது தான் ஸ்டாட்டிக்ஸ். நெக்ஸ்ட் டைனாமிக்ஸ். டைனாமிக்ஸ்னா மூவ்மெண்ட் தான். அப்போ இட் இஸ் த ஸ்டடி ஆஃப் மூவிங் பாடிஸ் அண்டர் தி ஆக்ஷன் ஆஃப் ஃபோர்ஸஸ். ஒரு மூவிங் பாடியில் ஃபோர்ஸ் ஆக்ட் பண்ணும்போது நடக்கக்கூடிய சேஞ்சஸ். இப்போ ட்ரிகர் பண்ணும்போது புல்லட் வெளியில் போகல. இப்போ இதே மாதிரி மூவிங் பாடிஸ் நடக்கக்கூடிய சேஞ்சஸை பற்றி படிக்கிறது தான் டைனாமிக்ஸ். நெக்ஸ்ட் ஒன், டைனாமிக்ஸ் கேன் பி கிளாசிஃபைடு டு கைனமேட்டிக்ஸ் அண்ட் கைனெட்டிக்ஸ். ஃபர்ஸ்ட் ஒன் கைனமேட்டிக்ஸ். இட் டீல்ஸ் வித் த மோஷன் ஆஃப் பாடிஸ் வித்தவுட் கன்சிடரிங் தி காஸ் ஆஃப் மோஷன். இது மோடியோட மோஷனை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணோம். ஆனால் அது ரீசனான காசான ஃபோர்ஸை பற்றி எதுவுமே அதில் எக்ஸ்பிளனேஷன் கிடையாது. நெக்ஸ்ட் கைனெட்டிக்ஸ். இட் டீல்ஸ் வித் த மோஷன் ஆஃப் பாடிஸ் கன்சிடரிங் தி காஸ் ஆஃப் மோஷன். அப்போ பாடியோட மோஷனை பற்றியும் அதுக்கு ரீசனான ஃபோர்ஸை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுறது தான் கைனெட்டிக்ஸ். ஸோ அவர் லெசன் இஸ் ஃபோர்ஸ் அண்ட் மோஷன். ஃபர்ஸ்ட் அரிஸ்டாட்டில் கிளாசிஃபிகேஷன். அரிஸ்டாட்டில் கிரீக் சயின்டிஸ்ட். ஹீ கிளாசிஃபைடு மோஷன் இன்டு டூ, நேச்சுரல் மோஷன் அண்ட் அன்நேச்சுரல் மோஷன் ஆர் வயலண்ட் மோஷன். ஃபர்ஸ்ட் ஒன் நேச்சுரல் மோஷன். He stated that a moving body naturally comes to rest without any external influence of the force. ஒரு எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸும் கொடுக்காமலேயே எப்போவுமே நேச்சுரலாகவே பாடி ரெஸ்டில் தான் இருக்கும். இதை பற்றி படிக்கிறத நேச்சுரல் மோஷன். இட் இஸ் கால்ட் நேச்சுரல் மோஷன் ஆர் ஃபோர்ஸ் இண்டிபெண்ட். ஃபோர்ஸ் தேவையில்லை, ஃபோர்ஸ் இண்டிபெண்ட் மோஷன், நேச்சுரல் மோஷன், நேச்சுரலாகவே நடக்கக்கூடிய மோஷன். ஃபார் எக்ஸாம்பிள், ஏ புக் லையிங் அட் ரெஸ்ட் ஆன் அ டேபிள் நேச்சுரலி ரிமைன்ஸ் அட் ரெஸ்ட். ஒரு டேபிள் மேலே புக் இருந்தால் எப்போவுமே ரெஸ்ட்லேயே இருக்கும். நெக்ஸ்ட் ஸ்மோக் நேச்சுரல் ரைசஸ். ஸ்மோக் எப்பவுமே அப்போர்டில் தானே போகும். அப்போ இது நேச்சுரல் நடக்கக்கூடியது. நெக்ஸ்ட் ஒன், த சன் நேச்சுரலி ரைசஸ் இன் த ஈஸ்ட் அண்ட் செட் இன் த வெஸ்ட். இப்போது ஈஸ்டில் ரைஸ் ஆகும், வெஸ்ட்டில் செட் ஆகும். இது நேச்சுரல் ப்ராசஸ். நெக்ஸ்ட் ஒன் வயலண்ட் மோஷன் ஆர் ஃபோர்ஸ் டிபெண்டன்ட் மோஷன். ஹியர் ஹீ ப்ரப்போஸ் தட் ஃபோர்ஸ் இஸ் நீடட் டு மேக் தி பாடிஸ் டு மூவ் ஃப்ரம் த நேச்சுரல் ஸ்டேட். ரெஸ்ட் இருக்கக்கூடிய ஒரு ஸ்டேட்டை அது என்னோட சேஞ்சஸ் அது ஸ்டேட் மாறணும்னா ஒரு ஃபோர்ஸ் ஆக்ட் பண்ணணும். அப்போ நேச்சுரலாக நடக்காத ப்ராசஸ் தான் வயலண்ட் மோஷன் ஆர் ஃபோர்ஸ் டிபெண்டன்ட். ஃபோர்ஸ் அப்ளை பண்ணும்போது ஃபோர்ஸ் டிபெண்டன்ட் அது. ஸோ இட் இஸ் கால்ட் வயலண்ட் மோஷன். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ இது ஒரு கார், இது ஸ்டார்ட் பண்ணணும், எல்லாருமே புஷ் பண்ணும்போது அது ஸ்டார்ட் பண்ணுது. திஸ் இஸ் கால்ட் வயலண்ட் மோஷன். நெக்ஸ்ட் அரிஸ்டாட்டில் கான்செப்ட். அக்கார்டிங் டு அரிஸ்டாட்டில் கிரீக் ஃபிலோசபர் அண்ட் சயின்டிஸ்ட், தி நேச்சுரல் ஸ்டேட் ஆஃப் எர்த்லி பாடி இஸ் அட் ரெஸ்ட். நேச்சுரலாகவே எர்த்லி பாடிஸ் எல்லாம் ரெஸ்ட்லேயே இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் ஹீ ஸ்டேட்டட் தட் ஹீ டூ டிஃப்ரெண்ட் மாஸ் பாடிஸ் ஆர் ட்ராப்டு ஃப்ரம் எ ஹைட், தி ஹெவியர் பாடி ஃபால்ஸ் ஃபாஸ்டர் தேன் தி லைட்டர் ஒன். அரிஸ்டாட்டிலோட கான்செப்ட் என்னென்னா, டிஃப்ரெண்ட் மாஸ் இருக்கிற பாடியை ஒரு பர்டிகுலர் ஹைட்லேருந்து ட்ராப் பண்ணும்போது ஹெவியர் பாடி ஃபர்ஸ்ட்டில் வரும்னு சொல்கிறாங்க. ஆனால் கெலீலியோ அது மிஸ்டேக், அது அதில் ஏதோ ராங் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அதை பற்றி நெக்ஸ்ட் எக்ஸ்பிளைன் பண்ணுறோம். கெலீலியோஸ் கான்செப்ட் அபவுட் ஃபோர்ஸ். ஃபர்ஸ்ட் ஒன், த நேச்சுரல் ஸ்டேட் ஆஃப் ஆல் எர்த்லி பாடிஸ் எய்தர் தி ஸ்டேட் ஆஃப் ரெஸ்ட் ஆர் தி ஸ்டேட் ஆஃப் மோஷன். அவங்க என்ன சார் ரெஸ்ட்ல இருக்குன்னு சொல்கிறாங்க. கெலீலியோட கான்செப்டில் நேச்சுரல் எல்லா எர்த்லி பாடிஸும் ஒன்லி ரெஸ்ட்ல இருக்கு, இல்லைன்னா அது யூனிஃபார்மாகவே மூவ் பண்ணிகிட்டே இருக்கும்னு சொல்கிறாங்க. ஃபர்ஸ்ட் கான்செப்ட். செகண்ட் ஒன், கெலீலியோ செகண்ட் கான்செப்ட், எ பாடி இன் மோஷன் வில் கண்டினியூ டு பி இன் தி சேம் ஸ்டேட் ஆஃப் மோஷன் அஸ் லாங் அஸ் நோ எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் இஸ் அப்ளைடு. இது எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் அப்ளை பண்ணாத வரைக்கும் பாடி அதனுடைய ஸ்டேட் சேம் ஸ்டேட்லேயே இருக்கும், மோஷனாக இருக்கும், சேம் ஸ்டேட்டில் அதனுடைய சேஞ்சஸ் சேஞ்ச் இருக்காதுன்னு சொல்கிறாங்க. தேர்டு கான்செப்ட், வென் அ ஃபோர்ஸ் இஸ் அப்ளைட் ஆன் பாடிஸ்
They resist any change in their state. That property of body is called inertia. ஒரு ஃபோர்ஸ் அப்ளை பாடியில் அப்ளை பண்ணும்போது தே ரெசிஸ்ட் எனி சேஞ்ச் இன் அதனோட ஸ்டேட்டை மாறுறதுக்கு ஒரு ரெசிஸ்டன்ஸ் இருக்கும். அது ரெசிஸ்ட் பண்ணும். மூவ்மெண்ட்டில் இருக்கிற ரெஸ்ட் ஆகுறதுக்கோ ரெஸ்ட்டில் இருக்கிறத மூவ் ஆகுறதுக்கோ ஒரு ரெசிஸ்டன்ஸ் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ ஒரு பேசஞ்சர் பஸ்ஸில் நின்று இருக்குது, சடனாக பிரேக் போடும்போது ஃபார்வேர்டில் வரும். அப்போ அதை அந்த இனிபிலிட்டி, தட் ப்ராப்பர்ட்டி இஸ் கால்டு இனர்ஷியா. தென் ஃபோர்த்து பாயிண்ட், கெலிலியோட ஃபோர்த்து கான்செப்ட், வென் ட்ராப்டு ஃப்ரம் ஹைட் இன் வேக்யூம். வேக்யூம்னா எந்த ஏர் இல்லாத இடம், வேக்யூம் பிளேஸில் பாடிஸ் ஆஃப் டிஃப்ரெண்ட் சைஸ் ஷேப் மாஸ் எதுவாக இருந்தாலும், பாடியோட சைஸ் வேறையாக இருக்கலாம், ஷேப்பை வேற இருக்கலாம், மாஸ் கூட டிஃப்ரென்ஸாக இருக்கலாம், ஆனால் அது கிரவுண்டில் ரீச் பண்ணுறது சேம் டைமில். இப்போ இதில் பார்த்தோன்னா ஃபெதர் அண்ட் பால் இதை ரீச் பண்ண கிரவுண்டில் ரீச் பண்ணுறது சேம் டைமில், டிஃப்ரெண்ட் ஷேப்பு டிஃப்ரெண்ட் சைஸ் டிஃப்ரெண்ட் மாஸ், ஆனால் அதை ரீச் பண்ணுறது சேம் சைஸில். ரீசன் என்ன? இன் வேக்யூம் பிளேஸ். ஓகே, தேங்க்யூ. டுடேஸ் லெசன் ஓவர்.